மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு அருமருந்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஒரு பொழுது சிக்கல் இல்லாமல் விடிந்து அதே பொழுது சிக்கல் இல்லாமல் முடிந்தால் அதுவே ஆனந்தமான நாள் என்று சொல்வார். பொழுது முடிதல் என்பது மனச்சிக்கல் இல்லாமல் முடிதல். இந்த ரெண்டு சிக்கல் தான் மனுஷனை அவதிப்படுத்துறது. ஒன்று காலையில் எழுந்தால் மலச்சிக்கல். இந்த மலம் நீங்கவில்லை என்றால் அந்த நாள் முழுதும் அவன் ஒரு உபாதையிலேயே இருந்து கொண்டிருப்பான், ஒரு வகையான அசௌகரியத்திலே இருப்பான். மாலையில் மனம் நிம்மதியாக சந்தோஷமாக படுக்கணும், போய் படுத்துக்கிட்டு ராத்திரி பூரா தூக்கவில்லை தூக்கவில்லைன்னு புரண்டு படுக்கக்கூடாது. இந்த மனதிலே சிக்கல் இல்லாமல் அந்த பொழுது முடியணும், மலச்சிக்கல் இல்லாமல் பொழுது விடியணும்னு சொல்லுவாங்க. இந்த மலச்சிக்கல் இல்லாமல் பொழுது விடுவதற்கு சித்தர்கள் பரிந்துரை சொல்லி இருக்கிற ஒரு கீரை, இந்த கீரைக்கு பேரே பண்ணைக்கீரை. பண்ணைக்கீரைன்னு கிராமத்திலலாம் பொதுவாக புஞ்ச நிலத்தில் கோடை காலத்தில் நிறைய வரும். மழை பெஞ்சிட்டால் நிறைய கிடைக்கிற கீரைகளில் ஒன்று இந்த தொய்யக்கீரைன்னு ஒரு கீரை, இந்த பண்ணைக்கீரைன்னு ஒரு கீரை. இன்றைக்கெல்லாம் மக்களுக்கு அதெல்லாம் தெரியுமானே எனக்கு தெரியல. நாங்கள்லாம் சின்ன குழந்தையில அவ்வளவு கீரை அவைகளை சாப்பிட்டு வளர்ந்துருக்குறோம். இந்த பண்ணைக்கீரை, பண்ணை இளம் கீரை உண்ண பற்று மலம் இழக்கும், இன்னும் குடலுக்கு இதம் கொடுக்கும். பண்ணை இளம் கீரை உண்ண பற்று மலம் இழக்கும், இன்னும் குடலுக்கு இதம் கொடுக்கும். பெண்ணே கேள், சீதம் கரப்பார் சிறங்கு புண் ஆற்றி விடும், கோதில் இலை அதனை கொள். கோதுன்னா குற்றம், கோது இல் இலை என்றால் குற்றமற்ற இலை. எப்படி சொல்கிறார் பாருங்க, இந்த கீரையை, அதுக்கு குப்பையில் கிடக்கிற கீரை, அது மேலே வண்டு பூச்சி படர்ந்திருக்கிற கீரை, அப்படி இல்லை. கோதில் கீரை, குற்றமற்ற கீரை எடுத்து சுத்தமாக இருக்கிற, நல்ல பசுமையாக இருக்கிற, இயற்கையாக வளர்ந்துருக்கிற கீரையை கோதில் இலையதனை கொள். என்னென்ன போகுமா? பற்றுமலம் இலக்கும், இலக செய்யும். அதுக்கு ஒரு லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது, பண்பு இருக்கிறது. பற்றும் மலத்தை இலகை செய்யும். குடலில் பொதுவாக வயதானால் ஒரு 50-60 வயதுக்கு மேலே போனால் பெரும்பாலும் வயது முதிர்ச்சியின் காரணமாக வருகிற பிணிகளில் ஒன்று மலக்கட்டு அல்லது மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் பல சிக்கலை தரும் என்று சித்தர்கள் சொல்லுவார்கள். மலச்சிக்கல் ஒன்று வந்துடுதுன்னா அது சார்ந்த பிணியாகிய ஆசன பிணியாக சொல்லப்படுகிற மூல நோய் வந்துடும், அல்லது ஃபிஷர் வந்துடும். மலச்சிக்கல் அதிகமாக இருந்ததுன்னா சரும நோய்கள் வந்துடும். மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு பிரீத்திங் டிஃபிகல்ட்டி, ஆஸ்மா நோய் வந்துடும். மலச்சிக்கல் இருந்தால் இறைப்பையினுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டு அதனாலே பல வகையான அசௌகரியங்கள் வரும். அதனால தான் மலச்சிக்கல் இருந்தால் பலச்சிக்கல் வரும்னு சொல்லுவோம். இந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு எளிய ஒரு கீரை பண்ணைக்கீரை. பண்ணை இளம் கீரை உண்ண பற்றும் மலம் இலக்கும், பற்றி கொண்டு குடலை பிடித்து கொண்டு வெளியிலே வர மறுக்கிற கீரை. பற்றும் மலம் இலக்கும், இன்னும் குடலுக்கு இதம் கொடுக்கும். குடலுக்கு இதத்தை கொடுக்கும். ஏன்னா நல்ல செரிமான ஆகி எந்த விதமான ஒரு அசௌகரியம் இல்லாமல் அடுத்த நாள் மலம் நீங்கினா அது எவ்வளவு நல்லா இருக்குது என்பதை அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அது புரியும். நமக்கு அது புரியறது இல்லைன்னா அது அன்றாட மிருகங்கள் என்ன, காலதாமதம் இல்லாமல் அன்றாடம் ஒரு வாகனம் சென்றுமே ஆனால் அது வந்து செய்தியாக இருக்காது. ஒரு நாளை காலதாமதமானால் தான் அது செய்தியாகிறது. அதுபோல் நமக்கெல்லாம் அது செய்தியாகவே ஆவதில்லை. ஏன்னா மலம் ஒரு நாளும் தட்டுப்படுவதே இல்லை. காலையில் எழுந்து உடம்பை நிமிட்டினா தானே கழிப்பறைக்கு கொண்டு போய் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி குடலை பக்குவப்படி, அதுக்கெல்லாம் நிறைய யோக பயிற்சிகள் இருக்கின்றன. இந்த பயிற்சிகளை செய்கிற போது நம்ம இந்த குடலை இயக்கி அந்த லாக்ஸேட்டிவ் மூமெண்ட்ஸ் ஆஃப் த இன்டஸ்டைன் யூ கேன் ரீகெயின், அப்படி திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பயிற்சிகள் இருக்கின்றன, அவைகளெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் வெகுசனங்களுக்கு அதெல்லாம் விளங்குவதும் இல்லை, அதை நம்புவதும் இல்லை. அவர்களுக்கு கேட்டால் நேரம் இல்லை, நேரம் இல்லை. இவைகளெல்லாம் செய்வதற்கு நேரம் இல்லை என்றால் அந்த உலகத்தில் வாழ்வதற்கு நேரம் இல்லாமல் போய்விடும். இதுக்கெல்லாம் நேரம் வேணும், நேரம் ஒதுக்கணும். உடற்பயிற்சிக்கு ஒருவன் நேரம் இல்லை என்று சொல்லுவானே ஆனால் உடற்பயிற்சிக்கு அவன் நேரத்தை ஒதுக்க தவறிய அந்த நேரத்தை அவன் மருத்துவமனையில் செலவு செய்தே தீர வேண்டும். இது உறுதி. நீங்கள் முன்னே பாருங்கள், சரியான உடற்பயிற்சி இருந்தால் மருத்துவமனையில் போய் அந்த நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போய் மருத்துவருக்கு காத்து கிடந்து நேரத்தை வீணாக வேண்டிய நேரம் இல்லை.
அந்த உடற்பயிற்சி. சரி, உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க, அட்லீஸ்ட் உணவு பயிற்சியாவது. இந்த கீரை இருக்க பண்ணக்கீரை, இந்த பண்ணக்கீரையை கொண்டு வந்து கடையணும். என்ன பண்ணணும், இந்த பண்ணக்கீரையில் ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு, கொஞ்சம் ஒரு 4-5 உரித்த சின்ன வெங்காயம், ஒரு 4-5 உரித்த பூண்டு பல்ல போட்டு ஒரே ஒரு வேக்காடு வேக விட வேண்டும். அப்படி ஒரு வேக்காடாக அவித்து எடுத்த அந்த கீரையை நன்றாக அந்த கீரை சட்டியில் போட்டு மத்து, அந்த காலத்தில் கீரை சட்டி பொறு பொறு பொறுன்னு உள்ளே இருக்கும், கல்லை பயித்திருப்பார்கள், சின்ன சின்ன மணலை பயித்திருப்பார்கள், அதை மர மத்தில் போட்டு கடைவார்கள். என்ன ருசி இருக்கும் அந்த மணம். அப்படி கடைந்து எடுத்து இப்போல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறமில்ல, நீங்கள் ஒரு நாளைக்கு செய்து பாருங்கள் அந்த ருசியில் எவ்வளோ வேறுபாடு இருக்கிறது. ருசி வேறுகிறது என்றால் ரசாயனம் வேறுபடுதுன்னு அர்த்தம். ரசாயனம் மாறினா தான் ருசி மாறும். அப்படி அந்த கீரையை சட்டியில் கடைந்து எடுத்து அந்த கீரையை நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்து சோற்றில், முதல் கவளம் சோற்றில் போட்டு பிசைந்து அதை சாப்பிட்டு விட்டு பிறகு சாப்பிடுங்கள். காலையில் எவ்வளவு லகுவாக இந்த மலம் நீங்குகிறது என்பதை பாருங்கள். அப்படி மலச்சிக்கலுக்கு ஒரு விடிவாக இருக்கிற கீரை பண்ணைக்கீரை. பயன்படுத்தி நலமுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.